Hello children, great day to all. In this video we are going to learn a new topic. The topic is measurement, unit 4. Okay amma, while going to textile shop, when you buy cloth for stitching shirt or skirt, they will measure and give you, isn't it? With the scale they will measure and give you, isn't it? There are two types of measurements, are that standard units and non-standard units. Today we are going to see those things only. Okay amma, measuring length. Use the given measurement and find the length of the real objects depicted in the picture. Enna kuduthirukanga inge keela kuduthiruka andha measurement vagaya keela vandu nariya vagayana measurement kuduthirukanga adha use panni neenga veetla irukra andha real object measure panni eludha solirukanga. First of all let us see hand span. Hand span na enna பாருங்க, இந்த பெருவிரல்ல இருந்து இந்த சின்ன விரல் வரைக்கும் உள்ள லென்த்தை தான் நீங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி கையை விரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த லென்த்தை தான் நம்ம வந்து ஹேண்ட் ஸ்பான்னு சொல்கிறோம், சரியாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட் ஸ்பானை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன ஸ்லேட்டை வந்து மெஷர் பண்ணி எழுத சொல்லுதாங்க, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லேட்டுன்னு சொன்னோம்னா ஒரு உங்கள் சின்ன கையில் அதனால் ஒரு ரெண்டு ஹேண்ட் ஸ்பான் இருக்கலாம், சரியா? புக்கு அதே மாதிரி உங்களோட புக்கை வந்து மெஷர் பண்ணி எழுதணும், சரியா? ஹேண்ட் ஸ்பான் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எழுதணும், சரியாம்மா? நெக்ஸ்ட்டு க்யூபிட், முளம்னு சொல்லுவாங்க. முளம் போட்டு பூ விற்காங்க, ஒரு முளம் ரெண்டு முளம்னு சொல்லி கொடுப்பாங்கள்ல, அதுதான். இங்கே பாருங்கள் கயிறு கொடுத்துருக்குறாங்க, ரோப்பு, அப்புறம் வந்து வேஷ்டி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் நீங்கள் வந்து க்யூபிட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. க்யூபிட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும், இங்கே இந்த மணிக்கட்டிலேருந்து இந்த சின்ன விரல் வரைக்கும் உள்ள லென்த்தை வந்து க்யூபிட்னு சொல்கிறோம், சரியா? ஓகே, தென் ஃபுட் ஸ்பேன். ஃபுட் ஸ்பேன்னா என்ன பாருங்கள், இந்த குதிங்கால் பகுதியிலேருந்து இந்த விரல் வரைக்கும் உள்ள அந்த ஸ்பேஸை தான் ஃபுட் ஸ்பேன்னு சொல்கிறோம், சரியாம்மா? ஃபுட் ஸ்பேன் யூஸ் பண்ணி எதை மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, டோர் மேட்டு, அப்புறம் ஸ்கூல் கேட்டு வாசல் போட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் கேட் இருந்துச்சுன்னா அந்த வாசலை மெஷர் பண்ணி எழுதுங்க, இல்லைன்னா வீட்டு வாசலை ஃபுட் ஸ்பேன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பேஸ். பேஸ் வாட் இஸ் மீன் பை பேஸ், அதாவது நடக்கும்போது ஒரு காலுக்கும் அந்த ரெண்டாவது காலுக்கும் இடையில் உள்ள அந்த கேப்பை தான் வந்து பேஸ்னு சொல்கிறோம், சரியாம்மா? பை யூஸிங் பேஸ் யூ கேன் மெஷர் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேயாம்மா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருந்தால் அதை மெஷர் பண்ணி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மெஷரிங் லென்த் யூஸிங் யூனிஃபார்ம் நான் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ், சரியா? நான் ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. மெஷரிங் லென்த் இன்ன லாங் ஜம்ப் கிரவுண்ட், அந்த பையனை பாருங்கள் லாங் ஜம்ப் தாண்டியிருக்கிறான், அதை வந்து மெஷர் பண்ண போகிறாங்க. டூ பாய்ஸ் ஆர் தேர், இசன்ட் இட்? ஒன் இஸ் ஸ்மால் அண்ட் அனதர் ஒன் இஸ் டால், இசன்ட் இட்? டூ பாய்ஸ் ஆர் தேர், தீஸ் டூ பாய்ஸ் ஆர் கோயிங் டு மெஷர், யூ சீ ஹியர், ஜம்ப்டு டிஸ்டன்ஸ் இஸ் 14 ஃபுட் ஸ்பேன். இங்கே பாருங்கள் இந்த சின்ன பையன் மெஷர் பண்ணும்போது 14 ஃபுட் ஸ்பேன் வருது, அதே இதை பெரிய பையன் மெஷர் பண்ணும்போது 11 ஃபுட் ஸ்பேன் வருது. எதனால வேரி ஆகுது இது? சின்ன பையனோட கால் வந்து சின்னதாக இருக்கும், பெரிய பையனுக்கு கால் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட் ஸ்பேன் வந்து வேரி ஆகுது. இதனால தான் இதை வந்து நம்ம நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்கிறோம், சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜம்ப்டு டிஸ்டன்ஸ் இஸ் 3 ஸ்டிக்ஸ். ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து மெஷர் பண்ணுறாங்க, அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே சேமாக 3 ஸ்டிக்ஸ் கரெக்டாக வருது, சரியாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் திஸ் எரேசர்ஸ் லென்த் வில் பி ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் திஸ் பென்சில். இந்த பென்சிலோட இந்த பென்சில் வந்து எத்தனை மடங்கு அந்த பென் ரப்பருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? அதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஐ கெஸ் இட் வில் பி 5 டைம்ஸ். ஒரு பொண்ணு 5 டைம்ஸ்னு சொல்கிறா, ரெண்டாவது பொண்ணு என்ன சொல்கிறா, மை கெஸ் இஸ் 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, லெட்டஸ் மெஷர் அண்ட் ஃபைண்ட். மெஷர் பண்ணுறாங்க பாருங்கள் ரப்பரை வச்சுருக்குறாங்க, பென்சில் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருக்காங்களா, 1, 2, 3,
4. So pencil oda tip la start pannirukanga, pencil oda tip la start panni adoda end la varaikum rubber vachi measure pannirukanga. Measure panna ethana rubber vandirukku, ethana thadava vandirukku rubber oda height 4 times vandirukku, seriya? Length of the pencil is 4 times the length of the eraser, seriya? Appo oh my guess is more, oru ponna adhigama guess pannirukka, innoru ponnu kammiya guess pannirukka. இதே மாதிரி நீங்களும் கெஸ் பண்ணி எழுத போகிறீங்க. அப்சர்வ் த மெஷரிங் டூல், கெஸ் அண்ட் ரைட் த லென்த் ஆஃப் த ரியல் ஆப்ஜெக்ட் பை கெஸ்ஸிங், சரியா? ரியல் ஆப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் த மெஷரிங் டூல் அண்ட் ரைட் த மெஷர்டு வேல்யூ. அப்புறம் வந்து மெஷரிங் டூல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இங்கே இந்த இருக்கா மெஷரிங் டூல்னு கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், அதை மெஷர் பண்ணி எழுத போகிறீங்க, சரியா? இப்போ பாருங்கள், டேபிள் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஏதாவது டேபிள் இருந்ததுன்னா அதை நீங்கள் பாருங்கள். மெஷரிங் டூல் என்ன கொடுத்துருக்குறாங்க, க்ரையான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்த மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இங்கேருந்து இங்கே டேபிளோட அந்த நீளம் அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, கெஸ் வேல்யூ, கெஸ் வேல்யூன்னா என்னது, நம்மளோட கெஸ்ஸிங், எத்தனை டைம்ஸ் இந்த பென்சிலை வச்சா அந்த ஃபுல் லென்த்தும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், 8 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சரியாம்மா? அது ஆனால் நான் வந்து பென்சிலை வச்சு மெஷர் பண்ணும்போது 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுதான் மெஷர்டு வேல்யூ, புரிஞ்சுதா? அதே மாதிரி பிளாக் போர்டு எல்லார் வீட்லேயும் இருக்க சான்ஸ் இல்லை, அதனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள். வீட்டு வாசல், சரியா? வீட்டு வாசலில் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதை மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எதை வச்சு, உங்களோட பென்சில் பாக்ஸை வச்சு மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மெஷர் பண்ணி எழுதுனா என்ன, ஒரு கெஸ் பண்ணால் என்ன வருதோ, ஒரு 4 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 6 டைம்ஸ் இருக்குது அல்லது 8 டைம்ஸ் இருக்கும், சரியா? அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எழுதணும், சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக்கு கொடுத்துருக்குறாங்க. புக்கை வந்து ஷார்ப்னர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எதை கொடுத்துருக்குறாங்க, விண்டோ, அதை வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த லென்த்தை, ஓகேயாம்மா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், கலர் த ஸ்கொயர்ஸ் டு மேட்ச் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ், கவுண்ட் த கலர்டு ஸ்கொயர்ஸ் அண்ட் ரைட் த கவுண்ட் இன்சைட் த சர்க்கிள். சரி, இது வந்து ஃபஸ்ட்டு பென் கொடுத்துருக்குறாங்க. அந்த பென் வந்து எத்தனை பாக்ஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எத்தனை பாக்ஸ் வரைக்கும் அந்த பென்னோட லென்த் இருக்குதுன்னு சொல்லி அதை கலர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஓகே ஓகே, எத்தனை பாக்ஸ் வரைக்கும் இருக்குது, 1, 2, 3, 4, சரியா? மிஸ் ரஃபாக கலர் பண்ணியிருக்கிறேன், யூ ஷுட் நாட் கலர் லைக் திஸ். மிஸ் வந்து கலருக்கு பதிலாக சி போடுறேன், நீ சி போடக்கூடாது, உனக்கு தெரியணுங்கிறதுக்காக போடுறேன். நான் கலர் பண்ணிட்டேன்னா உனக்கு பாக்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் சி போட்டிருக்கேன், சரியா? ஓகே, ஷெல் வி கவுண்ட், 1, 2, 3, 4, எத்தனை பாக்ஸ் இருக்குது, 4 பாக்ஸ். ஸோ பென் வந்து 4 பாக்ஸஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஓகேயா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எரேசர். எரேசர் எத்தனை பாக்ஸும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாரு, எதில் ஒரே ஒரு பாக்ஸ் தான், அப்போ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நீ கலர் பண்ணால் போதும், சரியா? ஸோ இங்கே வந்து எத்தனை பாக்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு எழுதணும்ல, ஸோ 1, ஓகேயா? நெக்ஸ்ட்டு பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் வந்து எத்தனை பாக்ஸும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே எத்தனை போடணும், 5 போடணும், சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சில். பென்சில் எத்தனை பாக்ஸும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, 1, 2, 3, 4, சரியா? அப்போ இங்கே என்ன போடணும், 4 போடணும், ஓகேயாம்மா? நெக்ஸ்ட்டு க்ரையான்ஸ். க்ரையான்ஸ் எத்தனை பாக்ஸும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள், 1, 2. ஸோ இங்கே என்ன போடணும், 2, ஓகேயா? இன் சச் வே யூ ஹாவ் டு ரைட் அண்ட் யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் க்வெஷ்சன்ஸ். அப்சர்வ் த
above table and answer the following questions. Above table இப்போ வந்து இந்த மேலே உள்ளதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு தான் கீழே உள்ள க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, சரியா? ஃபஸ்ட்டு ஒன், விச் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் த சேம் லென்த். எதுக்கெலாம் சேம் லென்த் இருந்தது? பென்சிலுக்கும் பென்னுக்கும் ஃபோர் தான் வந்துச்சு. அப்படி தானம்மா, பென்சிலுக்கும் பென்னுக்கும் ஃபோர் பாக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் பென்சில் அண்ட் பென், சரியா? செகண்ட் ஒன் பாருங்கள், விச் இஸ் த லாங்கஸ்ட் ஆப்ஜெக்ட், எது வந்து நிறைய பாக்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு? பென்சில். எத்தனை பாக்ஸு? பென்சிலுக்கு ஃபைவ் பாக்ஸஸ், சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த பென்சில் அண்ட் க்ரையான். பென்சிலையும் க்ரையானையும் சேர்த்தா டோட்டல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பென்சிலுக்கு எத்தனை பார்த்தோம்? சிக்ஸ் பார்த்தோம், க்ரையானுக்கு டூ பார்த்தோம். அப்படி தானம்மா? சாரிம்மா, பென்சிலுக்கு வந்து ஃபோர் பார்த்தோம்ல. பென்சிலுக்கு ஃபோர், க்ரையான்ஸுக்கு டூ. ஸோ த ஆன்சர் இஸ் சிக்ஸ். ஓகே, அடுத்து, இஸ் த பென்சில் பாக்ஸ் லாங்கர் தேன் த பென்சில். பென்சில் பாக்ஸ் வந்து பென்சிலை விட லாங்காக இருக்குதா? இஃப் எஸ் பை ஹவு மெனி ஸ்கொயர்ஸ். அப்படி ஆமானா எத்தனை ஸ்கொயர் பெருசாக இருக்குது? ஆமாம், பென்சில் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. எத்தனை பாக்ஸு ஆக்குப்பை பண்ணியிருக்கு? ஃபைவ் பாக்ஸஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்படி தானம்மா, ஃபைவ் பாக்ஸஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஒரு ஸ்கொயர் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்க் லைக் அ மேத்தமெட்டிஷியன். விச் அமாங் த கிவன் டூல்ஸ் வுட் பி அப்ராப்ரியேட் டு மெஷர் த பிரிம் ஆஃப் த ரவுண்ட் டேபிள். இந்த ரவுண்ட் டேபிளை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் எது வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது சூட்டபிளாக இருக்கும்? பென்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ரவுண்ட் டேபிள். அப்போ வந்து எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணலாம்? இந்த ரோப் வச்சு மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரோப்போட ஒரு டிப்பை வந்து இங்கே பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சுற்றி அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ரோப்பை வந்து கரெக்டாக அதோட ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் வந்து கரெக்டாக கிடச்சிரும், சரியா? அதை யூஸ் பண்ணி, ஸோ ரோப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷரிங் லென்த். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சென்டிமீட்டர், மீட்டர், ஸ்கேல். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட். யூ சி, இந்த பையன் வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காக டெய்லர் வந்து அளவெடுக்கிறாங்க. அளவு யூஸிங் த மெஷர்மெண்ட் டேப். அந்த டேப்பில் என்னெல்லாம் இருக்கும்? சென்டிமீட்டர் இருக்கும், மீட்டர் இருக்கும், இன்ச்சஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க, சரியா? அதே மாதிரி அங்கே ஒரு பையன் பாருங்கள், அவங்களுக்கு அவன் வந்து ஹைட் செக் பண்ணுறான். ஸோ அவனோட ஹைட் வந்து அவன் எங்கே போய் செக் பண்ணாலும் அந்த ஹைட் வந்து மாறாது. அப்படி தானே? ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், சரியா? அதாவது அவன் வளரும்போது மாறும், சரியாமா? அவன் வந்து வளர வளர ஹைட் வேரி ஆகிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹைட் வந்து உங்களுக்கு எங்கே போய் மெஷர் பண்ணாலும் சேம் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும், சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், மெஷரிங் பை ஸ்டாண்டர்ட் யூனிட். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர் லென்த் ஆர் மெஷர்ட் இன் மீட்டர் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மாலர் லென்த் ஆர் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர், சரியாமா? அதாவது ரொம்ப பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மீட்டர் அப்படிங்கிற அளவு வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை வந்து சென்டிமீட்டர், அதே நமக்கு போதும், சரியா? சென்டிமீட்டர் வச்சு அளந்தாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் இஸ் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர். ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணிடலாம்? சென்டிமீட்டர் வச்சே மெஷர் பண்ணிடலாம். உங்கள் ஸ்கேல் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரியா? அதில் வந்து சிஎம்னு போட்டிருக்கும், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும், சரியா? அடுத்து வந்து சாரி வந்து ஆறு மீட்டர் இருக்கும், ஏழு மீட்டர் இருக்கும். அப்போ மீட்டர் பெருசாக இருக்கும்ல, அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து மீட்டருங்கிற அளவு வச்சு மெஷர் பண்ணணும், சரியாம்மா? பாருங்கள், டிக் த அப்ராப்ரியேட் யூனிட் டு மெஷர் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? சாரி கொடுத்துருக்குறாங்க. சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு
measure it with a meter. So you have to tick here. அடுத்து வந்து போர்டு பிளாக்போர்டு கிளாஸ்ரூமில் பிளாக்போர்டு வந்து பெருசாக இருக்கும், சென்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு மெஷர் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு மெஷர் இட் வித் மீட்டர் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டெஸ்க் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், நிறைய பேர் உட்கார்ற மாதிரி பெரிய டெஸ்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் டு டிக் ஹியர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மெஷர் இட் வித் சென்டிமீட்டர். ஸோ யூ ஹாவ் டு டிக் ஹியர். அடுத்து வந்து புக்கு கொடுத்துருக்குறாங்க, புக்கை வந்து நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கேல்லையே வச்சு மெஷர் பண்ணலாம். ஓகேம்மா? ஸோ யூ ஹாவ் டு டிக் ஹியர். தென் மெஷரிங் லென்த். லெட் அஸ் லேர்ன் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் ஸ்கேல். ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி அது ஒரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த க்ரையான்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. க்ரையான்ஸோட டிப்பை வந்து இந்த லாஸ்ட்டை வந்து எங்கே வச்சுருக்காங்க, கீழ்ப்பகுதியை ஜீரோவுக்கு நேராக வச்சுருக்காங்க. தெரியுதாம்மா? ஜீரோவுக்கு நேராக வச்சுருக்காங்க. அப்புறம் அதோட டிப்பு வந்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு பார்த்தா வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, 4 சென்டிமீட்டர் இருக்குது. எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, 4. சரியாம்மா? 4 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி பென்சில், பென்சிலையும் எதுலேருந்து வச்சுருக்குறாங்க, ஜீரோவிலேருந்து வச்சுருக்காங்க. பென்சிலோட அந்த டிப் எங்கே இருக்குது, 10 இருக்குது. ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது, ஸ்ட்ரா. அந்த ஸ்ட்ராவை மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணும்போது ஜீரோலேருந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வருது, 8 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேம்மா? அடுத்து கோம்ப், அது வந்து எது வரைக்கும் வந்திருக்கு, 12 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேம்மா? ஓகே, தென் கம் டு நெக்ஸ்ட் பேஜ். அப்சர்வ் த பிக்சர் இன் ப்ரீவியஸ் பேஜ் அண்ட் ரைட் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ப்ரீவியஸ் பேஜில் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுத சொல்லியிருக்கிறாங்க. லென்த் ஆஃப் த கோம்ப் இஸ் 12 சென்டிமீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரா இஸ் எத்தனை பார்த்தோம், 8 பார்த்தோம். எழுதணுமா? ஸோ யூ ஹாவ் டு ரைட் நம்பர் 8 ஹியர். தென் லென்த் ஆஃப் த பென்சில் இஸ் 10 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு ரைட் 10 ஹியர். தென் லென்த் ஆஃப் த க்ரையான் இஸ் 4 சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு ரைட் 4 ஹியர். ஓகே, தென் ஆக்டிவிட்டி, ஃபில் இன் த பாக்ஸஸ் பை மெஷரிங் த லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் ஹேண்ட் ஸ்பேன் எரேசர் அண்ட் சென்டிமீட்டர் ஸ்கேல். ஓகே, பாருங்கள், ஆப்ஜெக்ட்ஸ் டு பி மெஷர்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பென்சில் பாக்ஸை, சரிம்மா, இந்த பென்சில் பாக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் ஸ்பேன், ஹேண்ட் ஸ்பேன்னா இது இந்த 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 அளவு, சரியா, ஹேண்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணி அது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு சொல்லி மெஷர் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேண்ட் ஸ்பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாக்ஸாக இருக்கப்போ 2 அப்படின்னு சொல்லி போடுறோன்னு வச்சுக்கோ. எரேசர், சின்ன எரேசர் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து ஒரு 7 கிடைக்கும். அப்போ நான் 7 யூஸ் பண்ணுறேன். எரேசர் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி எரேசர் வச்சுருப்பீங்க. ஒருத்தங்க பெருசாக வச்சுருப்பீங்க, ஒருத்தங்க சின்னதாக வச்சுருப்பீங்க. நீங்களே வந்து மெஷர் பண்ணி எழுதணும், சரியா? அதனால தான் மிஸ் வந்து ரஃபாக போடுறேன். அப்புறம் வந்து ஸ்கேல், ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எழுதும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், 15 சென்டிமீட்டர், என்னோடய பாக்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குன்னா 15 cm, சரியாம்மா? இன் சச் எ வே யூ ஹாவ் டு ரைட், இன் சச் எ வே யூ ஹாவ் டு ரைட் அப் டு த பென்சில். இது வரைக்கும், இந்த பாக்ஸ் வரைக்கும் யூ ஹாவ் டு ஃபினிஷ். ஓகே, ஐ ஹோப் யூ வில் டூ கிளியர்லி. தேங்க்யூ.